மச்சான் சாச்சு புட்டா மச்சான், இப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியா பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சவுத் ஆப்பிரிக்காவை 55 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆக்கிட்டோங்க. இதை பார்த்து இந்தியன் ஃபேன்ஸ் வந்து சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி அவங்களே பேட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஷாக் ஆயிட்டோங்க. என்னப்பா எப்பயும் இல்லாத அளவுக்கு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்றாங்க, நல்ல பேட்டிங்ல மரணமா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய டார்கெட்டை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்களோ, எப்படியாவது ஏதாவது பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்தே விக்கெட் எடுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நம்ம பவுலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட சிராஜ் வந்து மனசே வந்த உடனே கொஞ்ச நேரத்துல மார்க்ரமோட விக்கெட்டை வந்து தட்டி தூக்கிட்டாருங்க. மார்க்ரமோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா போன டெஸ்ட் மேட்ச்ல நம்ம எல்லாத்துக்குமே மரண பயத்தை காட்டினாரே எல்கர், அவரோட விக்கெட்டையும் வந்து தட்டி தூக்கிட்டாரு. இந்த ரெண்டு விக்கெட்டை எடுத்ததாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவோட விக்கெட் எப்படி சரிஞ்சுன்னே வந்து தெரியல. பும்ராவும் சிராஜும் மாத்தி மாத்தி விக்கெட்டை எடுத்து வந்து அசத்திட்டாங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கானால எந்திரிக்கவே முடியல. ஒரு பேட்ஸ்மேன் கூட வந்து உருப்படியா விளையாடல. வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பினால 55 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சுருட்டினதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட சிராஜ் தாங்க. மனுஷன் வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி பும்ராவும் முகேஷ்குமார் ரெண்டு பேருமே நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 2 விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாங்க. ஒட்டு மொத்தத்துல இன்னைக்கு நம்ம என்னன்னா ஒரு பயங்கர ஃபார்மோட வந்தோம். போன மேட்ச்ல இன்னிங்ஸ் தோல்வி வந்து அடைஞ்சிருக்கோம். எப்படியாவது இந்த மேட்ச்ல நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எதையாவது பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட விளையாண்டு இந்த மாதிரி வேமாவே வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. இப்ப கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இப்ப 55 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எப்படியாவது ஒரு 250 ரன்னுக்கு மேல வந்து எடுத்துருங்க, இதே மாதிரி வந்து நம்மளும் நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்கள இன்னிங்ஸ் தோல்வி அடைய வைக்கணும், அதுதான் வந்து பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் எல்கர் வந்து இந்தியாவை மட்டம் தட்டுற மாதிரி ரொம்ப ஓவரா வந்து பேசியிருப்பாருங்க. இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது இந்த மேட்ச்ல வந்து தோக்காம டிராவாவது வந்து பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நாங்க விடுவோமா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியா கிட்ட வந்து டிரா பண்ணாலே அது வந்து தோக்குறதுக்கு சமம் தான், அதனால எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணி டெஸ்ட் சீரீஸை நாங்க வின் பண்ணதான் நாங்க வந்து பார்ப்போம், எங்களால வேர்ல்டு கப் தான் வந்து வின் பண்ண முடியல, அதனால இந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸ் வின் பண்றது வேர்ல்டு கப் வின் பண்ண மாதிரி, அதனால எப்படியாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கடினமான உழைப்பு போட்டு இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து நான் வின் பண்ணதான் வந்து பார்ப்பேன், இந்த மேட்சை வந்து குறிப்பா வந்து வின் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்கர் வந்து பேசியிருந்தாரு. இவர் பேசுனதை கேட்டு இந்தியன் ஃபேன்ஸ் வந்து டென்ஷன் ஆகி எப்படிலாம் வந்து பேசுறாரு பாருங்க. நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க, நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சு இந்த சீரீஸை வந்து சமன் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம், ஆனா அவர் வந்து நம்மளை டிரா பண்ணவே விடக்கூடாது, எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணி ரெண்டு மேட்சையுமே அவங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதை வந்து சும்மா விடக்கூடாது, எப்படியாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இவங்களோட மூக்கை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.